வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்றைக்கும் இதுதான் ரெண்டாவது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே மோசமான ஃப்ளைட் கிராஷ், புறப்பட்டு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் மேலே தப்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சைட் வீடுகளை போவோம். இன்றைக்கு வரைக்கும் எல்லார் மனசுலேயும் ஒரு ஆறாத வலுவாக இருக்க இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தாங்க, அதுவும் மும்பையில் தான் நடந்துச்சு. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டை பற்றி பார்ப்போம். அந்த ஃப்ளைட்டு வந்து 747 போயிங், இந்தியாவோட ஃபஸ்ட் போயிங் ஃப்ளைட்டு. எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 1971 ஏர் இந்தியாவோட ஃபஸ்ட் போயிங் ஃப்ளைட். இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா, அந்த வங்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு தான் இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏர் இந்தியா ஃப்ளைட் 855, இதுதான் அந்த ஃப்ளைட்டோட நம்பர். நியூ இயர்னாவே எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். புது ஆண்டில் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்படி தான் அன்னைக்கும் நிறையா பேர்த்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட மும்பையிலிருந்து துபாய்க்கு செல்வதற்காக காத்திருந்தாங்க ஏர் இந்தியா ஃப்ளைட் 855. அது ஒரு நியூ இயர்னால் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அன்றைக்கி நியூ இயர் மதியம் ஏர் இந்தியா ஃப்ளைட் 855 மும்பையிலிருந்து துபாய்க்கு பறக்க ரெடியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 213 பேசஞ்சர்ஸ் க்ரூவோடு சேர்த்து, பேசஞ்சர்ஸ் 190 பேரும் க்ரூ 23 பேரும் சேர்ந்து போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரன்வேக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மதன்லால் குர்குரே 51 அவர் தான் மெயின் கேப்டன். அவருக்கு ஃப்ளையிங் அவர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம். செகண்ட் கேப்டன் யாருன்னா 43 ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண விக்ரமன், அவர் தான் செகண்ட் பைலட். அது மட்டும் இல்லை, ஒரு இப்போல்லாம் 2 பேர் தான் இருக்காங்க ஃப்ளைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், அடால்ஃபுங்கிறவர் தான் சீஃப் இன்ஜினியர் அந்த ஃப்ளைட்டில். ஸோ இப்போ ஃப்ளைட்டில் எல்லோரும் போர்டிங் ஆகிட்டாங்க, ஃப்ளைட்டு கிளம்ப ரெடியாக இருக்குது. நியூ இயர்னால் ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரே ஆரவாரமும் உற்சாகமும் பொங்கி வழிஞ்சுது. க்ரூ வந்து பேசஞ்சருக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ட்ரிங்க்ஸ்லாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் போகுதுன்னு கேப்டன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது எல்லாம் சீட் பெல்ட் போட்டு உட்கார்றாங்க. ரன்வே 27 ஃப்ளைட் வந்து நிற்கிது. கேப்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஃப்ளைட்டில் எல்லா ஆரவாரங்களும் குறையுது, அமைதி நிலவுது, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் செய்யப்படுது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ளைட்டுக்கு சிக்னல் கிடைக்கிது, கேப்டன் டேக் ஆஃப் பண்ண ரெடி பண்ணுறாரு. ஃபுல் ஸ்பீடோட ஃப்ளைட் போக ரெடி ஆகுது. ஃப்ளைட் போகிற ஸ்பீடில் கேப்டன் டிசைட் பண்ணுறாரு, ரைட் சைடு திரும்பி அரபிக் கடல் மேலே லெஃப்டில் கட் பண்ணி போகலான்னு சொல்லி கேப்டன் முடிவு பண்ணி ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாரு. ஃப்ளைட்டும் ஸ்மூத்தாக டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன சிறிது நேரத்துலேயே ஃபஸ்ட் கேப்டனுக்கு ஒரே குழப்பம். மதன் குர்குரே வந்து ஒரே பதட்டம் அடைகிறாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவறாக காமிக்குது. என்னென்னா ஃப்ளைட் ரைட்டில் டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஆனால் சிக்னல் லெஃப்டில் காமிக்குது, கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஃப்ளைட் கேப்டன் 2 சொல்கிறாரு, எல்லாமே நார்மலாக இருக்குது, பதட்டப்படாதீங்கன்னு கேப்டனுக்கு சொல்கிறாரு. இருந்தாலும் கேப்டன் பதட்டத்தோடு அந்த ஏஐ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்கார். பின்னாடி இருந்த இன்ஜினியரும் சொல்கிறாரு, ஒன்றும் பதட்டப்படாதீங்க, ஃப்ளைட் சரியாக தான் போகுதுன்னு சொல்கிறாரு. சொல்லி ஒரு 5 செகண்ட் கூட இருக்காது, ஃப்ளைட் கிராஷ் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக முன்பக்கம் கடலில் மோதுது. ஃப்ளைட் சுக்கு சுக்காக உடையுது. கிளம்பி 110 நிமிஷத்தில் மொத்த பேரும் இறக்குறாங்க. ஃப்ளைட் கிளம்பி 110 செகண்டில் 35 டிகிரியில் ஃப்ளைட்டு நேராக தண்ணிக்குள்ளே பாயுது. ஃப்ளைட் சுக்கு சுக்காக உடஞ்சி உள்ளே இருக்க மொத்த பேரும் இறக்காங்க, ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. மும்பை ஃபுல்லாகவே ஒரே பதட்டம் நிலவுது, விடுதல் பணி நடக்குது, ஒருத்தரையும் காப்பாற்ற முடியல. 120 சடலங்களையும் மீட்டெடுக்கிறாங்க, ஒரே அமைதியும் பதட்டமும் நிலவுது மும்பையில். இதற்கு இடையில் போயிங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, மிஷின் செயல்பாடு சரியில்லாதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு போயிங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சிறிது நாள் கழித்து ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வருது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெடி விபத்து எதுவும் நடக்கலை, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எதுவும் டேமேஜ் ஆகலை,
அதே மாதிரி ஃபயர் எதுவும் நடக்கலை, மிஷின் கோளாறு எதுவும் நடக்கலைன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வருது. இதற்கு இடையில் போயிங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, மிஷின் செயல்பாடு சரியில்லாதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு போயிங் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட் கேஸ்லாம் வந்து யூஎஸ் ஃபெடரல் கவுன்சில்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, அவங்க தான் ஃபைனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபைனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் கிடைக்கிது. அதுதான் இந்தியாவிற்கு பெருத்த அடியாகவும் இருக்குது. இந்த யூஎஸ் ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஃப்ளைட்டில் எந்த கோளாறும் இல்லை, மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு மால் ஃபங்க்ஷனும் ஃப்ளைட்டில் நடக்கவில்லை என்று அந்த ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. அப்போ என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் பைலட்டு தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா தரப்பில் சொல்லப்படுது, ஃபஸ்ட் ஃப்ளைட்டுக்கு ஃபஸ்ட்டு கேப்டனுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது. இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ என்ன, அந்த ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, ஃபஸ்ட் பைலட் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்டு, அவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டயாபெட்டிக் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்கஹால் இன்டேக் பண்ணியிருக்கார். அதுவும் இல்லாமல் சரிவர உணவு சாப்பிடாமல் இருந்திருக்கார். இதனால் தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு யூஎஸ் ஃபெடரல் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. கேப்டனின் சிறிய தவறால் தான் 120 பேர் உயிரிழக்கிறாங்க. உண்மையாக அப்படி கேப்டன் என்ன தப்பு பண்ணார்? கேப்டன் ஒரு தப்பும் பண்ணலிங்க. ஆக்சுவலாக அந்த மால் ஃபங்க்ஷனை அவர் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அதை அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃபை ஈஸியாக பண்ணியிருக்கலாம். இதைத்தான் செகண்ட் பைலட்டும் கிளியராக சொன்னார். ஆனால் ஏற்கனவே இருந்தவருக்கு ஹேங் ஓவரும் சரியாக சாப்பிடாததும் அவர் மைண்டு சரியாக வேலை செய்யாத ஒரே காரணம்தான் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் நம்ம 100% ஈடுபாடோடு இருக்கணும். அப்படி 100% ஈடுபாடு இல்லைன்னா அந்த வேலையை செய்யவே கூடாது. ஏன்னா இது நம்மளோட சம்மந்தப்பட்டது இல்லை, அடுத்தவங்களோட சேஃப்டியும் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளும் எந்த வேலையை செஞ்சாலும் 100% ஈடுபாட்டோட செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி ஈடுபாடு இல்லைன்னா அந்த வேலையை தொடவே தொடாதீங்க, அது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.